வணக்கம். சிம்கோ ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து ஐந்து வகையான கேட்டகரியில் வந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், பிரான்ச் மேனேஜர், அக்கௌண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான நேர்முக தேர்வு வந்து இன்டர்வியூ வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அட்டன் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ பேசிக்லேருந்து என்னென்ன கேட்டாங்க, செல்ஃப் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமான்லேயோ இல்லை என்னுடைய வாட்ஸ்அப்லேயோ தெரிஞ்சிங்கன்னா. ஸோ இனி வர அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சேல்ஸ்மேன் இருக்குது, அப்புறம் சூப்பர்வைசர் இருக்குது. சேல்ஸ்மேனுக்கு வந்து 26ஆம் தேதி எக்ஸாமு, எக்ஸாமில் இன்டர்வியூ 26ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர்வைசருக்கு 31ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்கௌண்ட்ஸ் அண்ட் பிரான்ச் மேனேஜருக்கு வந்து ஜனவரி 5ல் வந்து நடக்குது. இப்போ வந்து பிகினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நடந்திருக்கு, முதல் முறையாக முதல் தடவையாக அவங்களுக்கு தான் நடத்திருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓஏ வந்து நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் இருப்பீங்க நிறைய பேர். சப்போஸ் இல்லாட்டியும் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய உங்கள் ஃபீட்பேக், ஸோ நீங்கள் வந்து இனிஷியேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்ன கேட்டாங்க, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து செல்ஃப் ப்ரொடக்ஷன் வந்து எங்கள் நீங்கள் என்னென்ன அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இனி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ மற்ற ஜாப்க்கு பெரேசன் கடை வில்லேஜஸ்டனுக்குனா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை பற்றி கேட்பாங்கட்ட. ஸோ நமக்கு காமனாக ஒரு ஐடியா இருக்குது, நம்ம கம்பெனிக்கு இன்டர்வியூ பண்ணால் என்ன பண்ணுவோம், செல்ஃப் ப்ரொடக்ஷன் மஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பற்றி கேட்பாங்க. ஸோ நம்ம எந்த கம்பெனி இப்போ போகிறோமோ அதை பற்றின ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம், அது தெரியுமா கேட்பாங்க. ஸோ இந்த கம்பெனி பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பற்றி நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக எதிர்ப்பாங்க. ஸோ இவங்க வந்து எக்ஸ்ட்ரா என்ன எதிர்பார்க்குறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கோ இந்த சிம்கோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்கண்ணா. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து அண்டர் வந்து ஜெனரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசின் கீழ் வருகிற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, சரிங்களா. ஸோ இதை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. ஸோ நானுமே ஒரு புதிது தான், சரிங்களா. ஸோ அதனால் வந்து இப்போ ஓஏ அட்டன் பண்ணவங்க வந்து உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம கேட்டிருப்போம். ஸோ தமிழ்நாட்டை பற்றியும் மத்திய அரசை பற்றியும் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம வில்லேஜஸ் அண்ட் ரேஷன் ஷாப்க்கு வந்து நம்ம நோட் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து மற்றவங்களுக்கும் நம்ம நோட்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இனிமேல் அப்கமிங்கில் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷன் மஸ்ட்டு. ஸோ அதை வந்து நல்லா வந்து ஃப்ளூயண்டாக வந்து பேச கற்றுக்கோங்க. ஸோ தமிழா இங்கிலீஷா அது உங்களோட விருப்பம் தான். ஸோ எப்படி எது அது நீங்கள் ஆரம்பிக்கிறது தான் இருக்குது, சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டாப்பு தரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழே கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரான்ச் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் போகிறவங்க வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். செல்ஃப் ப்ரொடக்ஷன் அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் அது கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்கோ பற்றி எனக்கு தெரியுமா, சிம்கோ வந்து அவங்க சைட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு போங்க. சிம்கோனா என்ன, அதை பற்றி ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்கணும். சிம்கோ அப்படின்னு போட்டாங்களே ஃபஸ்ட்டு அந்த சைட்டு தான் வருது. அந்த சைட்ஸில் வந்து ஹோம் அபோட்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அது போக நீங்கள் வந்து இனிமேல் வர்றவங்க சேல்ஸ்மேன் சூப்பர்வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ், இப்போ சமீபத்தில் வந்த புயலின் பேர் என்னன்னு கேட்கலாம். ஸோ தமிழக அமைச்சர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் யார், கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார், மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார், மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர்னா அமித்ஷா அவர்கள் தான், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதாவது மத்தியனாலும் சரி மாநிலனாலும் சரி அடிப்படை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்கோவை பற்றி கேட்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் என்ன நேச்சர் ஆஃப் ஜாப், சேல்ஸ்மேனாக வந்து சேல்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்க, இப்போ ஒரு பேனா கொடுத்து இதை எப்படி செல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் டொமைன் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் கற்றுட்டு போங்க. இது போக எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா நோட்ஸ்னால் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிலவுலேருந்து எனக்கு நோட்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா அது நம்ம ப்ரொவைட் பண்ணோம். இப்போ வில்லேஜஸ்டனுக்கும் ரேஷன் கடைக்கும் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ சேம் வந்து இதுதான், அது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் உதவ கோத்ரூ பண்ணி போகலாம். மற்றபடி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா சிம்கோவை பற்றி அவங்க சைட்லேயே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனா சூப்பர்வைசர்னா அதுக்கு வந்து நிறைய நோட்ஸ் வந்து அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும். இப்போ சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுடைய கோல் என்ன இருக்கும், இப்போ 5 வருஷத்தில் நீங்கள் என்னவா இருப்பீங்க, ஸோ 5 வருஷத்தில் நம்ம கம்பெனி முன்னேறி இருக்கணும், நீங்கள் என்ன பாடுபடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கில் வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஓனாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்க. இது தவிர்த்து வந்து ஜென்ரலாக எனக்கு நோட்ஸ் வேணும், அது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கணும்னா அது தனியாக நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வேணும் அது நீங்கள்
வாங்கிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஓஏட்ட அது ஓஏ இன்டர்வியூ போனிட்ட கேட்குறது மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து கமாண்ட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ தெரிவிங்க. நம்ம வந்து நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அடுத்த காணொலியில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் பிரான்ச் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் இதே போல் அப்டேட்டுக்கு. நன்றி, வணக்கம்.